ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட 9 வருஷமாக மோனோபோலி கம்பெனியாக கலக்கிட்டு இருக்கிற ஏத்தர் இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனியோட ஐபிஓ பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்க ட்ரை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹே கைஸ், வெல்கம் டு தமிழ் மார்க்கெட் அட்மின். இந்த கம்பெனியோட இஷ்யூ சைஸ் பார்த்தோம்னா 808 கோடி, போத் ஃப்ரெஷ் இஷ்யூ அண்ட் ஆஃபர் ஃபார் சேல் வழியாக ஃபண்டர் ரைஸ் பண்ணுறாங்க. அதாவது இந்த 808 கோடியில் 627 கோடி இந்த கம்பெனியோட டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கு போகும், அண்ட் மிச்சம் 181 கோடி இந்த ஐபிஓவில் அவங்க ஷேர்ஸை செல் பண்ணுற ஷேர் ஹோல்டரோட பாக்கெட்டுக்கு போகும். அண்ட் இஷ்யூக்கு அப்புறமா எங்களோட மார்க்கெட் கேப் பார்த்தோன்னா 7992 கோடியில் இருப்பாங்க. அதாவது மார்க்கெட் லிஸ்ட் ஆகும்போதே மிட் கேப் கம்பெனியாக தான் லிஸ்ட் ஆவாங்க. அண்ட் இந்த கம்பெனி 2013 ஏத்தர் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெடுங்கிற நேமில் குஜராத்தில் உருவாக்கப்பட்ட கம்பெனி. ஓகே, ஆக்சுவலாக இந்த கம்பெனி என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கலை மேனுஃபேக்சர் பண்ணி செல் பண்ணுற கம்பெனி. அண்ட் இந்த கம்பெனியோட ஓன் ப்ராடக்ஷன் பார்த்தோன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பர்பஸ்க்காக வேரியஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறோம். லைக் ஹைப்பர் டென்ஷன் ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக இவங்களோட ப்ராடக்டான ஓடிபிஎன் அண்ட் 4MEP ப்ராடக்டை யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் யாருக்காச்சும் ஆக்சிடென்ட் ஆகி பிளட் ரொம்ப போயிட்டு இருக்கும்போது அந்த பிளட்டை நிறுத்துறதுக்கு யூஸ் பண்ணுறதா ஆன்டி பிளேட்லெட்ஸ். இந்த ஆன்டி பிளேட்லெட்டை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு இவங்களோட ப்ராடக்டான T2E ப்ராடக்டை யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுற கெமிக்கல்ஸ்லாம் சீக்கிரமாக எறும்பு வராமல் இருக்கிறதுக்காக இவங்களோட ப்ராடக்டான பைஃபன்3 ஆளுகளால் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இதே மாதிரி டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுற 25 ப்ராடக்டை டோட்டலாக இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அண்ட் இவங்களே மேனுஃபேக்சர் பண்ணி செல் பண்ணுற ஓன் ப்ராடக்ட்ஸை மூலமாக இவங்களுக்கு 73% ஆஃப் ரெவன்யூ கிடைக்குது. அண்ட் சில கம்பெனிஸ்லாம் அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ண மாட்டாங்க, ஆர்என்டியும் பண்ண மாட்டாங்க. இந்த ரெண்டையும் இன்னொரு கம்பெனிக்கு அவுட் சோர்ஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் அந்த ப்ராடக்டை அவங்களோட நேமில் சேல்ஸ் மட்டும்தான் பண்ணுவாங்க. இப்படி அவுட் சோர்ஸ் பண்ணுற கம்பெனிஸ்க்கு ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணியும் கொடுக்குறாங்க இந்த கம்பெனி. அது மூலமாக இவங்களுக்கு 19% ரெவன்யூ கிடைக்குது. அண்ட் ஆல்சோ இந்த ஏத்தர் கம்பெனியும் சில ப்ராடக்ட்ஸை அவுட் சோர்ஸ் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அது மூலமாக இவங்களுக்கு 8% ஆஃப் ரெவன்யூ கிடைக்குது. இதான் இவங்களோட டோட்டல் ப்ராடக்ட் செக்மெண்ட். டோட்டலாக எங்களோட எல்லா ப்ராசஸுமே டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டட் மேனுஃபேக்சரிங், ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறது அண்ட் சேல்ஸு, எம்ப்ளாயோட டேட்டா எல்லாத்தையும் சாப்போட ERP டூல் அண்ட் இன்னும் சில ஆட்டோமேஷன் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணி பிரிச்சிருக்காங்க. அண்ட் இவங்களோட இண்டஸ்ட்ரி வைஸ் கஸ்டமர்ஸ்ன்னு பார்த்தோன்னா ஃபார்மா இண்டஸ்ட்ரியிலிருந்து மட்டும் கிட்டத்தட்ட 65% ஆஃப் ரெவன்யூ உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் அக்ரோ கெமிக்கல் இண்டஸ்ட்ரியிலிருந்து 21% ஆஃப் ரெவன்யூ கிடைக்குது. அண்ட் ஆல்சோ இன்னும் சில இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து இவங்களுக்கு கொஞ்சம் ரெவன்யூ கிடைக்குது, லைக் மெட்டீரியல் சயின்ஸ், ஆயில் அண்ட் கேஸ் அண்ட் எக்ஸெட்ரா. அண்ட் இவங்களுக்கு குஜராத்தில் 2 மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குது. அண்ட் முக்கியமாக அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட் ரெண்டுமே ரெண்டு பெரிய போர்ட்டான அசீரா போர்ட் அண்ட் JNPT போர்ட்டுக்கும் நடுவில் இருக்குது. ஸோ இவங்களால் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்லாம் ஈஸியாக பண்ண முடியும். அண்ட் இவங்களோட கஸ்டமர்ஸ்னு பார்த்தோம்னா டிவிஸ் லேபரேட்டரி, டாக்டர் ரெட்டிஸ் லேபரேட்டரி, கேடிலா, லாரஸ் லேப்ஸ், அலம்பிக் ஃபார்மா அண்ட் முக்கியமாக சவுதி அரேபியாவோட லார்ஜஸ்ட் ஆயில் கம்பெனியான அரம்கோவும் இவங்களோட கஸ்டமராக இருக்கிறாங்க. அண்ட் டோட்டலாக 18 கண்ட்ரீஸ்க்கு இவங்களோட சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் டோட்டலாக 34 குளோபல் கஸ்டமர்ஸும் 154 இந்தியன் கஸ்டமர்ஸும் இருக்காங்க. ஸோ ஸ்ட்ராங்கான கஸ்டமர் பேஸை மெயின்டைன் பண்ணுற கம்பெனினே சிம்பிளாக சொல்லலாம். அண்ட் இந்த கம்பெனியோட முக்கியமான ப்ராடக்டோட மார்க்கெட் ஷேர்னு பார்த்தோன்னா ஒரே ஒரு ப்ராடக்ட்டை தவிர மற்ற எல்லா ப்ராடக்ட்டும் இந்தியாவிலேயே இவங்க மட்டும்தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அண்ட் T2E ப்ராடக்ட்டில் வேர்ல்டில் 50% மார்க்கெட் ஷேரையும் அண்ட் ஹீப் ப்ராடக்ட்டில் வேர்ல்டுலேயே 34% மார்க்கெட் ஷேரையும் இந்த கம்பெனி தான் ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்ட்ராங்கான மார்க்கெட் ஷேர் வச்சிருக்கிற நல்ல ஒரு கம்பெனியை நம்ம புரிஞ்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இவங்க பியர் கம்பேரிசன் பார்த்தோம்னா என்னதான் இந்த கம்பெனி மோனோபோலி ப்ராடக்ட்டை செல் பண்ணாலும் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் இதுவரை மார்க்கெட்டில் 5 கம்பெனிஸ் ஆல்ரெடி லிஸ்ட் ஆயிருக்கு. அண்ட் இந்த கம்பெனிஸ் கூட இவங்களோட ரெவன்யூவை கம்பேர் பண்ணால் இந்த ஏத்தர் கம்பெனி தான் ரொம்ப ரொம்ப சின்ன கம்பெனி, கம்மியாக ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுற கம்பெனி. அண்ட் பிஇ ரேஷியோ கால்குலேட் பண்ணால் அரௌண்ட் 87 இருக்காங்க. ஸோ மற்ற பியர் கம்பேரிசன் பார்த்தா பிஏ இண்டஸ்ட்ரீஸ், வினித்தி ஆர்கானிக்ஸ் அண்ட் நவீன் ஃப்ளோரின் கம்பெனிஸோட பிஇலாம் 70க்கும் கீழே இருக்குது. அண்ட் கிளீன் சயின்சஸ் கம்பெனி அண்ட் ஃபைன் ஆர்கானிக் கம்பெனியும் 100க்கும் மேலே பிஇ வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஏத்தர் கம்பெனியோட பிஇ அண்ட் வேல்யூவேஷனும் இண்டஸ்ட்ரி ஆவரேஜ்னே சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் இவங்க ஃபினான்ஷியல்னு பார்த்தோன்னா அசட் குவாலிட்டி, ரெவன்யூ, ப்ராஃபிட் எல்லாமே இயர் ஆன் இயர் நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் ப்ராஃபிட்டை பொறுத்தவரை 2019 23 கோடி ப்ராஃபிட்டும் அண்ட் 2020 39 கோடி ப்ராஃபிட்டும் அண்ட் 2021 82 கோடி ப்ராஃபிட்டும் இந்த டிசம்பரில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பரான ஃபினான்ஷியலை மெயின்டைன் பண்ணுறாங்கன்னே சொல்லலாம். அண்ட் 300 கோடி கடன் வச்சிருக்காங்க. அண்ட் டெட் இக்யூரேஷன் பார்த்தோன்னா 0.8 இருக்காங்க. ஸோ கொஞ்சம் கடன் அதிகமாக இருக்கிற கம்பெனியே நம்ம புரிஞ்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த கம்பெனியோட ப்ரமோட்டர் அண்ட் ப்ரமோட்டர் குரூப் பற்றி பார்த்தோன்னா மிஸ்டர் அஸ்வின் இவர் தான் இந்த கம்பெனியோட ப்ரமோட்டர் அண்ட் MD. இவருக்கு இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மார்க்கெட்டில் ஆல்ரெடி லிஸ்ட்டாக இருக்க அனுபம் ரசாயன் கம்பெனியோட சேர்மன் அண்ட் MDயாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் மிஸ்ஸஸ் பூர்ணிமா இவங்களும் இந்த கம்பெனியோட ஒன் ஆஃப் த ப்ரமோட்டர் அண்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணுறாங்க. அண்ட் இவங்களுக்கும் இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அனுபம் ரசாயன் கம்பெனியோட டைரக்டராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அனுபம் ரசாயன்கிற கம்பெனியும் சேம் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி தான். ஸோ சிம்பிளாக இண்டஸ்ட்ரி நாலேஜ் இருக்கிற ஸ்ட்ராங்கான மேனேஜ்மெண்ட் டீம்னே நம்ம புரிஞ்சுக்கலாம். அண்ட் இப்போ இவங்க ஐபிஓ வரதுக்கான ரீசன் பார்த்தோன்னா ஃப்ரெஷ் இஷ்யூ வழியாக வர 627 கோடியில் 163 கோடியை அவங்க மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டுக்கு பவர் கொடுக்கறதுக்காக க்ரீன்ஃபீல்ட் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு அந்த ப்ராஜெக்ட்
அதாவது சிம்பிளா கிரீன்ஃபீல்ட் ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்காக 163 கோடியை யூஸ் பண்ண போறாங்க. அண்ட் மிச்ச 137 கோடியை இவங்க கடனை ரீபே பண்றதுக்காக யூஸ் பண்ண போறாங்க. ஸோ இந்த ஐபிஓக்கு அப்புறமா இவங்களோட கடன் அப்படியே பாதியாக குறைஞ்சிரும். அண்ட் மிச்ச 125 கோடியை ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யூர்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ண போகிறாங்க, லைக் ஷார்ட் டைம் கடன் அண்ட் பிஸ்னஸ்க்கு தேவையான இன்வென்ட்ரிஸ் வாங்குறத அண்ட் டே பை டே எக்ஸ்பென்சஸ்க்கு யூஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் மிச்ச பணத்தை ஜென்ரல் கார்பரேட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆஃபர் ஃபார் சேல் வழியாக ஒரே ஒரு ப்ரமோட்டர் மட்டும் அவங்க ஸ்டேக்கை குறைக்கிறாங்க. அண்ட் ஐபிஓ இஷ்யூக்கு முன்னாடி ப்ரமோட்டர் கையில் 96.96% ஸ்டேக் இருக்குது. அண்ட் ஐபிஓ இஷ்யூக்கு அப்புறமா 87.09% ஸ்டேக்கை ஹோல்ட் பண்ணுவாங்க. ஸோ 80% மேலே ப்ரமோட் ஹோல்டிங் இருக்கிறது சூப்பர்னே புரிஞ்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஐபிஓட டீடைல்ஸ்னு பார்த்தோம்னா ஐபிஓ May 24th இன்னைக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. அண்ட் ஐபிஓ பிட்டிங் க்ளோஸ் ஆகுது May 26th. அண்ட் இதோட ஃபேஸ் வேல்யூ 10 rupees பெர் ஷேர். இது வரைக்கும் ஸ்டாக் ஸ்பிளிட் பண்ணலை. அண்ட் ஐபிஓட ப்ரைஸ் பேண்ட் லோயர் பேண்ட் 610 rupees அண்ட் அப்பர் பேண்ட் 642 rupees இருக்குது. அண்ட் மார்க்கெட் லாட்டுங்கிறது 23 ஷேர். ஸோ மினிமம் ஒரு லாட்டுக்கு 23 ஷேர்ஸ் வாங்கணும். அண்ட் இஷ்யூ சைஸ் 808 crore போத் ஃப்ரெஷ் இஷ்யூ அண்ட் ஆஃபர் ஃபார் சேல் வழியாக ஃபண்டை ரைஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு போத் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி ரெண்டு எக்ஸ்சேஞ்சுமே லிஸ்ட் ஆகுது. அண்ட் இந்த ஐபிஓ நடக்கிறது அலாட்மெண்ட் வந்து May 31st. அண்ட் உங்களுக்கு அந்த அலாட்மெண்ட்டில் கிடைக்கல அப்படின்னா உங்கள் அமௌண்ட் வந்து June 1st ரீஃபண்ட் ஆயிடும். இன்கேஸ் அலாட்மெண்ட்டில் கிடைச்சிருச்சுன்னா உங்கள் ஷேர் வந்து June 2nd உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அண்ட் June 3rd மார்க்கெட் லிஸ்ட்டும் ஆயிரும். அண்ட் 14,766 rupees மினிமம் 1 lot அப்ளை பண்ணலாம். 23 ஷேர்ஸ் மேக்ஸிமம் 191,958 rupees 13 lot வரை அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஐபிஓட ரிசர்வேஷன் பார்த்தோம்னா நம்மள மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு 35%, என்ஐபிஸ்க்கு 15% அண்ட் கியூபிஸ்க்கு 50% ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்த கம்பெனியோட ரிஸ்க் ஃபேக்டர் பார்த்தோம்னா இவங்களோட மேனுஃபேக்சரிங் டோட்டலாகவே குஜராத்தை நம்பி தான் இருக்குது. ஸோ இன்கேஸ் குஜராத்தில் எதுவும் நேஷனல் டிசாஸ்டர்லாம் வந்தால் இவங்க மேனுஃபேக்சரிங் டோட்டலாகவே விழுந்துடும். அண்ட் நெக்ஸ்ட் இவங்க ரொம்பவே டேஞ்சரஸான சப்ஸ்டன்ஸை யூஸ் பண்ணி தான் நிறைய கெமிக்கல்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, லைக் ஃபெனால், ஹைட்ரஜன், மெத்தனால். ஸோ வேஸ்டேஜ் எல்லாம் சேஃபாக ஸ்டோர் பண்ணணும். அண்ட் மேனுஃபேக்சர் பண்ணும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டியதாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இவங்களோட டோட்டல் ரெவன்யூவில் 20 customers பேஸ் பண்ணி தான் 75% ரெவன்யூ இருக்குது. ஸோ ஃபியூச்சரில் அதில் 4 customers இவங்க கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணால் இவங்க ரெவன்யூவில் பெரிய இம்பாக்ட் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்னாலே நிறைய கவர்மெண்ட் ரெகுலேஷன், சேஃப்டிலா, ஹெல்த்லா, என்வரான்மெண்ட் ப்ரொடக்ஷன், ட்ரேட் மார்க், காப்பிரைட்ஸ்லாம் ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்கும். அண்ட் லைசன்ஸ்லாம் அடிக்கடி ரெனியூ பண்ண வேண்டியதாக இருக்கும். இதெல்லாம் தான் இந்த கம்பெனியோட ரிஸ்க் ஃபேக்டராக நான் பார்க்குறேன். அண்ட் நெக்ஸ்ட் இந்த கம்பெனியோட பாசிட்டிவ் ஃபேக்டர் என்னன்னு பார்த்தோன்னா யாரும் மேனுஃபேக்சர் பண்ணாத டிஃப்ரெண்டான ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ வச்சு இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வேர்ல்டோட லீடிங் பிளேயராக இருக்காங்க. அண்ட் 18 countries இவங்க சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணுற இன்டர்நேஷனல் ப்ரெசன்ஸ் இன்னொரு பாசிட்டிவ். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்ட்ராங்கான கஸ்டமர் பேஸ் வச்சு ஸ்ட்ராங்கான கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுவும் பெரிய பெரிய கம்பெனிஸ் கூட ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் பழந்தின்னு கொட்டை போட்டவங்க ப்ரமோட்டராக இருக்கிறது இவங்களுக்கு ரொம்பவே அட்வான்டேஜ். அண்ட் புது புது ப்ராடக்டை கண்டுபிடிக்கிற R&D ஃபெசிலிட்டி. அண்ட் இவங்க பண்ணுறது ஹை பேரியர் இருக்கிற பிஸ்னஸ், நினச்ச உடனே யாரும் இந்த மாதிரியான பிஸ்னஸை உருவாக்கிட முடியாது. இதெல்லாம் தான் இந்த கம்பெனியோட பாசிட்டிவ் ஃபேக்டரை நான் பார்க்குறேன். ஓகே, ஃபைனலாக என்னோட டிசிஷன் என்னென்னா ஹை பேரியர் இருக்கிற ஒரு பிஸ்னஸ் அண்ட் யூனிக்கான ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ அண்ட் ஸ்ட்ராங்கான மார்க்கெட் ஷேர் வச்சிருக்கிற நல்ல ஒரு கம்பெனி அண்ட் நல்ல ஒரு ஃபைனான்ஷியல் க்ரோத்தை மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் ப்ரைஸில் தான் ஐபிஓ வர்றாங்க. பட் இவங்க ஐபிஓ இஷ்யூக்கு அப்புறமும் கூட ப்ரமோட்டரோட கையில் 87% ஸ்டேக் ஹோல்ட் பண்ணுவாங்க. ஸோ செபியோட ரூல் என்னென்னா ஐபிஓ இஷ்யூவில் வந்து 3 வருஷத்துக்கு அப்புறம் ப்ரமோட்டரோட ஹோல்டிங் 75% கீழே தான் இருக்கணும். ஸோ இவங்க மிச்ச 12% ஷேர்ஸை மார்க்கெட்டில் செல் பண்ணும்போது ஷேரோட ப்ரைஸ் ரொம்பவே ஃபால் ஆகும். அண்ட் மார்க்கெட்டோட கண்டிஷன் இப்போ ரொம்பவே மோசமாக இருக்குது. அண்ட் ஆல்சோ கிரே மார்க்கெட்லேயும் ஐபிஓவை விட 2% தான் அதிகமாக ப்ரைஸ் ரைட் ஆகிட்டு இருக்கு. ஸோ லிஸ்டிங்கே நான் ஷார்ட் டைம்க்காக அப்ளை பண்ணுறவங்க யோசிச்சு அப்ளை பண்ணுங்கள். லிஸ்டிங்கின் வர சான்சஸ் கம்மி தான். பட் லாங் டைம் இன்வெஸ்டர் கண்டிப்பாக இந்த ஐபிஓ கன்சிடர் பண்ணலாம். ஃபியூச்சரில் நல்ல க்ரோத் இருக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் பிஇ ரேஷியோ கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த கம்பெனி மார்க்கெட் லிஸ்ட் ஆன அப்புறம் 600 rupees கீழே வந்தால் கண்டிப்பாக வாங்கலாம். நான் பர்சனலாக ஐபிஓவில் அப்ளை பண்ணல. பட் 600 rupees கீழே வந்தால் கண்டிப்பாக கொஞ்சம் ஷேர்ஸை வாங்குவேன். அண்ட் நீங்களும் இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணுறீங்களா இல்லையா கமெண்டில் சொல்லுங்கள். ஃபைனலி இதான் ஃபர்ஸ்ட் வீடியோ. வீடியோ பிடிச்சது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நீங்களும் இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணுறீங்களா இல்லையா. இன்ஸ்டாகிராமில் எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். ஜெய் ஹிந்த்.